Hi, viewers. Welcome to டீ டெம் டியூட்டர்ஸ் நான் உங்கள் பீட்டா இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் ரிஜிலிட்டி மாடல்ஸ் ஆஃப் த ஒயர் பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லாஸ்ட்டு வீடியோவில் நம்ம டாஸ்னல் பென்லம் பற்றி பார்த்துருந்தோம் அதோட அப்ளிகேஷன்ஸ் வச்சு தான் அப்ளிகேஷன்ஸ் தான் இதுக்கு மேலே வர வீடியோஸில் பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் லிங்க்கை பார்த்துக்கோங்க டிட்டர்மினேஷன் ஆஃப் ரிஜிலிட்டி மாடல்ஸ் ஆஃப் த ஒயர் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ டி ஈக்குவல் டு டூ பை ரூட் ஆஃப் ஐபைசி இதை வந்து எக்ஸ்பிரிமெண்ட்டாக பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தின் ஒயர் வந்து சர்க்குலர் டிஸ்கோட சஸ்பெண்ட் ஆகிருக்கு சஸ்பெண்ட் ஆகும்போது அந்த தின் ஒயர் அந்த டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்சாக இருக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்க்குலர் டிஸ்க்கு வந்து ஒரு வெர்டிக்கல் சப்போர்ட்டாக அந்த தின் ஒயர் வந்து கொடுக்கும் இப்போது டிஸ்கை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணுறோம் ரொட்டேட் பண்ணும்போது அந்த சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகும்போது அங்கே ஒரு ஸ்மால் ஆங்கிள் வந்து மேட் ஆகும் அதுதான் வந்து டீட்டா இதை தான் வந்து டார்ஷ்னல் ஆசோலேஷன் சொல்கிறோம் அது தான் வந்து டார்ஷ்னல் ஆசுலேஷனை எக்ஸிக்யூட் பண்ணும் இப்போது டைம் வந்து ஒரு டுவெண்ட்டி ஆசலேஷனுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதுன்றத வந்து நோட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம் ரிப்பீட் பண்ணிவிட்டு அந்த மீன் டைம் பீரியட் எவ்வளோ இருக்கணும் நம்ம டிட்டர்மைன் பண்ண போகிறோம் இப்போது லென்த் ஆஃப் எல்லும் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு வந்து மெஷர் பண்ண போகிறோம் லென்த் வந்து பார்த்திங்கன்னா டென் வந்து இருக்கும் அந்த டென் சென்டிமீட்டர் வச்சுக்கிட்டே நம்ம எக்ஸ்பிரிமெண்ட்ஸை ரிப்பீட் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஒரு நாலஞ்சு டிஃப்ரெண்ட்ஸ் லென்த்தை வச்சியும் நம்ம அந்த ரீடிங்ஸை மெஷர் பண்ணலாம் ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா லென்த்தை தின் ஒயரை வச்சு மெஷர் பண்ணிக்கிறோம் அப்புறம் டிஸ்க்கை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஒயர்லேருந்து டிஸ்க்கை டிஸ்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த டிஸ்கோட வெயிட் எவ்வளோ இருக்குது மாஸ் எவ்வளோ இருக்குது அதுக்கப்புறமேட்டு அந்த டிஸ்க்கோட டயாமீட்டர் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் வந்து டிஸ்கை ரிமூவ் பண்ணிவிட்டு மெஷர் பண்ணுறோம் ஸோ இப்போது டெரிவேஷன் பண்ணலாம் டெரிவேஷனுக்குள்ளே போகலாம் டைம் பீரியட் ஆஃப் ஆசோலேஷன் இப்போ டி ஈக்குவல் டு டூ பை ரூட் ஆஃப் ஐபைசி ஸோ ஸ்கொயரிங் ஆன் போட் சைட்ஸ் ஸ்கொயரிங் ஆன் போட் சைட்ஸு போது டி ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ பை டூ ஸ்கொயர் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐ பை ஐபைசி ஹோல் ஸ்கொயர் இப்போ என்னென்னா ஸ்கொயரோ ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிரும் ஸோ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் பை ஸ்கொயர் ஐபைசி இப்படி கிடைக்கும் நம்ம வந்து அது லாஸ்ட்டு பிஃபோர் வீடியோவில் கப்பல் பர் யூனிட் ட்விஸ்டின்றது பார்த்துருந்தோம் கப்பல் பர் யூனிட் விஸ்ட்டுன்ற வீடியோவும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் வேணால் பார்த்துக்கோங்க ஸோ இப்போது கப்பல் பர் யூனிட் ட்விஸ்ட்டை இங்கே அப்ளை பண்ணுறோம் ஸோ கப்பல் பர் யூனிட் விஸ்ட் சி ஈக்வல் டு பை என் ஆர் பவர் ஃபோர் டிவைடட் பை டூ எல் இதுதான் வந்து கப்பல் பர் யூனிட் ட்விஸ்ட்டோட லாஸ்ட் ஈக்வேஷன் அதை கொண்டு வந்து இங்கே சிக்கு சப்ஷூட் பண்ணுறோம் ஸோ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் பை ஸ்கொயர் ஐ பை சி ஸோ சிக்கு பதிலாக அந்த இதை சப்ஷூட் பண்ணுறோம் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் பை ஸ்கொயர் ஐ டிவைடட் பை பை ஆர் பவர் ஃபோர் பை 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 ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும் 2l வந்து நியூமரேட்டருக்கு போயிடும் டீனாமிட்டால ஸோ டூ 2l இன்டூ ஃபோர் பை ஸ்கொயர் ஐ டிவைட் பை பை பவர் ஃபோர் இப்போ ரிஜிலிட்டி மாடலஸ் ஆஃப் த ஒயர் வந்து டிடெர்மன் பண்ணலாம் ஸோ ரிஜிலிட்டி மாடல்ஸ் ஆஃப் த ஒயர்னால் ரிஜிலிட்டி மாடலஸ்னால என்னென்னா ஸ்மால் என்ன நம்ம நோட் பண்ணுவோம் ஸோ என்ன வந்து இந்த சைடு வச்சுட்டு டி ஸ்கொயராக வந்து அந்த சைடு கொண்டு போகிறோம் ஸோ என் ஈக்குவல் டு எயிட் பை ஐ டி டிவைட் பை ஆர் பவர் ஃபோர் இன்டூ எல் டிவை எல் டிவைட் பை டி ஸ்கொயர் இப்போது இங்கே இங்கே இருக்க ஐன்றது என்னென்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஜி ஆஃப் சர்க்குலர் டெஸ்க் ஸோ ஐ ஈ ஈக்குவல் டு கேபிட்டல் எம் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் டிவைட் பை டூ ஸோ கேபிட்டல் எம்ன்றது என்னென்னா மாஸ் ஆஃப் த சர்க்குலர் டிஸ்க் ஆருங்கிறது என்னென்னா ரேடியஸ் ஆஃப் த ட் சர்க்குலர் ரேடியஸ் ஆஃப் த டிஸ்க் இதுதான் வந்து ரிஜிடிட்டி மாடலாஸ் ஆஃப் த ஒயர் இப்போ நெக்ஸ்ட் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டார்ஷ்னல் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிஃபார்மேஷன்ஸ் பற்றி பார்க்க போறோம் இப்போ ஸ்டா டாஸ்னல் ஸ்ட்ரெஸ்ஸுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷாஃப்ட் ஒரு ஒரு ஷாஃப்ட் எடுத்துக்கிறோம் அதில் வந்து ஈக்குவலன் ஈக்குவலாகவும் ஆப்போசிட்டாகவும் டார்க் வந்து எண்டில் ரெண்டு எண்ட்லேயுமே வந்து கொடுக்குறோம் கொடுக்கும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஆல்ரெடி வந்து ஷிவர் ஸ்ட்ரெஸ் வந்து செட்டப் பண்ணி வச்சுருப்போம் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டார்ஷ்னல் ஸ்ட்ரெஸ் இப்போ பார்த்திங்கன்னா கீழே இருக்க டைக்ராம் பாருங்கள் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஒரு ஷாஃப்ட் மாதிரி ஒன்று எடுத்துக்கிறோம் அங்கே வந்து ரெண்டு சைடுமே ஸ்ட்ரெஸ் கொடுக்கும்போது அது வந்து ட்விஸ்ட் ஆகும் ஸோ பையங்கிறது வந்து ஷிவர் ஸ்ட்ரெயின்னு தெரியும் tan பை ஈக்குவல் டு பை ஸோ பை ஈக்குவல் டு எஃப் எஃப் டேஷ் டிவைட் பை எல் ஈக்குவல் டு ஆர் டீட்டா டிவைட் ஒரு ஒரு டைக்ராமில் ஒரு ஒரு மாதிரி இது பண்ணியிருப்போம் இப்போ இது பார்த்திங்கன்னா ஷாஃப்ட் டாஸ்னா ஸ்ட்ரெஸ் இருக்கிறது அதில் அந்த வெறும் ரவுண்டை மட்டும் இங்கே தனியாக எடுத்து போட்டிருக்கோம் இப்போ ஆங்கில ஆஃப் ஃபிஸ்ட்ன்றது டீட்டா எஃப் எஃப் டேஷ் ஆர் ஆர் டேஷ்ன்றதுலாம் இருக்குது இங்கே நம்ம என்ன நோட் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா சிவ ஸ்ட்ரெயின் வந்து எந்த சேஞ்சுமே கொண்டு வராது அந்த அமௌண்ட் ஆஃப் ட்விஸ்ட்டில் ஆனால் இது வந்து டைரக்ஷனை வச்சு தான் வேரி ஆகும் அப்படி இருக்கும்போது இது வந்து சென்டரில் வந்து ஜீரோ ஜீரோவாக தான் இருக்கும் அப்படி ஜீரோவாக இருக்கும் போது அந்த வந்து இன்க்ரீஸ் ஆகிறது வந்து லீனியராக இன்க்ரீஸ் ஆகும் அவுட்டர் பெரிஃபெரிய வந்து லீனியராக இன்க்ரீஸ் ஆகும் அவுட்டர் பெரிஃபெரிய அவுட்டர் அவுட்டர் பார்த்து இன்க்ரீஸ் ஆகுது வந்து லீனியராக அவுட்டர் நோக்கி போகும் இப்போ இது எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது வந்து காய போடுறது வந்து இப்போ ஒரு ரெண்டு சைடு டார்க் கொடுத்து தானே இது பண்ணுறோம் ஐ மீன் அந்த புளியிடும் புளியும் போது அங்கே ரெண்டு சைடுமே வந்து ஈக்குவலாகவும் ஆப்போசிட்டாகவும் ரெண்டு டார்க் இருக்குது அதுதான் வந்து இங்கே எக்ஸாம்பிளாக நம்ம கொடுத்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்லேயும் இருக்கோம் எங்களோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அண்ட் ஃபேஸ்புக்லேயும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் அதோடய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் அஸ்